சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain multiplication on algebraic expression in mathematics. இன்னைக்கு நம்ம கணிதத்துல இயற்கணிதங்களின் பெருக்கல் எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுல நிறைய ஷார்ட்கட் சொல்லிருக்கோம். algebra basic னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டுமே பேசிக் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னா ப்ராடக்ட் ரூல். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சைன் ரூல் எப்படிலாம் மல்டிப்ளை பண்ணும். சார் ஃபர்ஸ்ட் பார்ட் லுக் அட் தட். பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஐ மீன் ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கின்றதா ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பாருங்க, பிளஸ் இன்ட் மைனஸ். ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவ் கிடைக்கின்றதா, பாசிட்டிவ் இன்ட் நெகட்டிவ் கூட நெகட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் இன்ட் மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஐ மீன் ரெண்டு டூ நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா பாசிட்டிவ் கிடைக்கின்றதா தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் பாருங்க, மைனஸ் இன்ட் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஐ மீன் ஒரு ஒரு நெகட்டிவ் ஒன் ஒரு பாசிட்டிவ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவ் கிடைக்கணும். இந்த சைன் ரூல், இந்த சைன் ரூல் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பின்னால் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டை கோத்ரூ பண்ணாதான் பின்னால் இருக்கிற பார்ட்டுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். லுக் அட் தட். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. நெக்ஸ்ட் லுக் அட் தட் மல்டிபிளிகேஷன் டைப்ஸ். இதில் நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம டைப் ஒன் பார்த்தீங்கன்னா மானோமேல் பைய மானோமேல். மானோமேல் ஆர் மோனோமேல் எப்படின்னா நம்ம வந்து ப்ரொனன்சேஷன் பண்ணிக்கலாம். மானோமேல் பைய மானோமேல் சொல்லும் போது ஒரு டேர்மும் இன்னொரு டேர்மும் எப்படி மல்டிப்ளை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் சொல்லுங்க எப்படி மல்டிப்ளை பண்ண. ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மானோமேல் பைய பைனோமியல். எப்படி ஒரு மானோமேல் பைனோமியல் டூ டேர்மும் எப்படி மல்டிப்ளை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் வந்து பைனோமியல் மல்டிப்ளை பண்ண பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது இன்ட்ரோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மானோமியல் பைய ட்ரைனோமியல். ஒரு மானோமியல் டேர்ம் வந்து ட்ரைனோமியலோட எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. ஒரு லுக் அட் தி எக்ஸாம்பிள், டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஏ பிளஸ் த்ரீ செட். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபுல்லாக பின்னால் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கோத்ரூ பண்ணி தீஸ் ஆல் த பேசிக். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள், இப்போ மல்டிபிளிகேஷன் ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஹவு டு மல்டிபிள். ஒரு நம்ம ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் வி மஸ்ட் ஃபாலோ த்ரீ ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன், மல்டிபிள் சைன். ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறது சைனை தான் முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். எந்த பார்ட் கூட ஃபர்ஸ்ட் சைன் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டூ வந்து மல்டிபிள் கான்ஸ்டன்ட். ஐ மீன் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ணால் ஸ்டெப் த்ரீனா மல்டிபிள் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனலாக கொடுத்தோம்னா வேரியபிள் ஏ டு செட் இருக்கிற வேரியபிள் ஐ மீன் ஆல்பபெட்டை மல்டிப்ளை பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஏ இன்ட்டு ஃபோர் பின்னு சொன்னும்போது ஃபர்ஸ்ட் சைன் வந்து பார்த்தோம்னா சைன், அப்போ மைனஸ் இன்ட் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு பின் ஏபி, அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபின்றதா இதோட ஆன்சர். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த பார்ட்டு இது ஃபுல்லாக பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் பார்ட் இன்ட்ரோ பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் பைனோமியல் பைய பைனோமியல். இந்த டேர்மோட கண்டினியூஷன் ஃபுல்லாக நைன்த்து டென்த்தில் இருக்குது, அதனால கரெக்டாக பாருங்கள். எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஃபோர் ஏ பிளஸ் டூ பின்றது ஒரு பைனோமியல், த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பின்றது ஒன் மோர் பைனோமியல். டூ பைனோமியலும் இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டெப் ஒன், வி ஆர் த ஃபோர் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இப்போ ஃபோர் ஏன்ற ஒரு டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பிக்கு முதல்ல பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூ பின்ற ஒரு டேர்மை த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ், ஏன்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்குன்னா காமன் டேர்ம் ஃபைவ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோர் ஏ இன்ட்டு ஐ மீன் ஃபோர் ஏ வந்து உள்ளுக்குள்ள மானோமியில் பைனோமியல் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி டூ பின்ற ஒரு நமக்கு வந்து நமக்கு நம்ம என்ன மானோமியில் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பியோட வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரெண்டுக்குமே காமன். ஸ்டெப் த்ரீயில் என்ன பண்ணியிருக்கோம்னா அது உள்ளுக்குள்ள மல்டிபிள் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஒன் பிளஸ் ஒன் ஆட் பண்ணலையே அது மாதிரி தான். நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி மைனஸ் மைனஸ் சைன் தான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஏ, அப்போ வந்து பிஏன்றது ஏபின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் கொடுத்துருக்கான் மைனஸ் டூ ஃபைவ் சார் டென் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சால்வ். இப்போ லைக் டேர்ம்ஸாக இருக்கு பாருங்க இடையில, மைனஸ் டுவெண்ட்டி ஏபி பிளஸ் சிக்ஸ் ஏபின்னு சொல்லும் போது ரெண்டு லைக் டேர்ம்ஸாக இருக்கு, டேர்ம்ஸ் லைக்காக இருக்கு, அப்போ வந்து சைன் டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர்ஸ். இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்கிறேன். டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபோர்டீன் பிக் நம்பர் டுவெண்ட்டி சைன் வந்து மைனஸ். இப்போ டுவெல் ஏ தட் ஃபோர் ஃபைனல் ஆன்சர் நம்ம டுவெல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டீன் ஏபி மைனஸ் டென் பி ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, சைனில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்குது மானோமியல் பைய மானோமியல். ஒரு மானோமியில் எப்படி மானோமியலாக மல்டிப்ளை பண்ணுறது சம்மெல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்க போகிறோம், இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மானோமியல் பைய பைனோமியல். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மானோமியல் பைய ட்ரைனோமியலோட எப்படி மல்டிப்ளை பண்ண பார்த்துருக்கோம். மானோமியல் பைய பாலினோமியல் டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுறதும் இதில் கொடுத்துருக்கோம். ஃபைனல் ஸ்டெப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் பார்ட் பைனோமியல் பைய பைனோ. எப்படி பைனோமியல் டேர்ம் எடுத்து பைனோமியல் மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த பார்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த பார்ட் கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இந்த ப்ராடக்ட் ரோல் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்த் டென்த் போகும்போது கண்டிப்பாக கிராஃப் உள்ளிட்ட எல்லா சமக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கானது எயித்து தான். ஸோ இந்த பார்ட்
இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் மல்டிப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அல்ஜிப்ரால. நல்லா பாருங்க, இதோட நம்ம சம் போறதுக்கு முன்னாடி இதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்க முதல்ல ரூல்ஸ் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 1 பார்த்தா சைனை முதல்ல மல்டிப்ளை பண்ணனும். ஐ மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ப்ராடக்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதவங்க ரீகால் பண்ணிக்கங்க. எகைன் சொல்ற பாருங்க, முதல்ல வந்து ப்ராடக்ட் ரூல்னு சொல்ல பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஞாபகம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ப்ராடக்ட் ரூல் தெரிஞ்சு சைன் ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மற்ற எந்த சம் போறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைன் ரூல், முதல்ல ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2 எந்த சம் மாதிரி தான் ரூல்ஸ். ஸ்டெப் 2 கான்ஸ்டன்ட், ஐ மீன் நம்பர், எந்த நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வேரியபிள்ஸ், ஐ மீன் நம்ம ஏ டு இசட் நம்ம இருக்கிற ஆல்பர்ட்ஸ் வந்து வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ண தேர்ட் ஸ்டெப். சோ இதனால ரீகால் பண்ணிக்கிற சம் வந்து ரொம்ப எளிமையா படும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டெப் 1 டைப், அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 4-5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மல்டிபிளேஷன் பார்க்கறது மானோமியல் பை மானோமியல். மானோமியல் ஒன்லி ஒன் டேர்ம் சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு மானோமியல மானோமியல எப்படி மல்டிப்ளை பண்ணா பார்க்க போறோம். சோ எந்த சம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, டோன்ட் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டுக்கறீங்க. ஃபர்ஸ்ட் டேக்கணும் -2mn இன்டு -3mn. இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபிங்கர் விட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா சைன் முதல்ல மல்டிப்ளை. மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எங்க 2 மைனஸ்னா கண்டிப்பா பிளஸ் ஆகும். மைனஸ் இன்ட்டுங்கிறது இன்ட் இருக்குதா, மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ். ஒரு மைனஸ் தான் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா மைனஸ் கிடைக்கும். அதே ரெண்டுமே பிளஸ் தான் பிளஸ் வரும், மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைன். நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, கான்ஸ்டன்ட் நம்பர். அப்ப 2 இன்ட்டு 3 இல்ல நான் ஸ்டெப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எலாபரேட்டா பிரிச்சு போத கூட இல்ல கூட வந்து டிவைட் பண்ண 2 இன்ட்டு 3 ஒரு கேட்டகரியா போட்டுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், எம்என். தேர்ட் ஸ்டெப் தான் வேரியபிள்ஸ். வேரியபிள் ஃபார்ம் பண்ணிக்க நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஃபார்ம் பண்ணில ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல ஃபர்ஸ்டா நம்ம போடும் போது 2, 3, 6 இந்த ஒரு கேட்டகரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன் அந்த எக்ஸ்போனன்ட் ஒரு கேட்டகரி, வென் த பேஸ் சேம் வந்து பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் இந்த பார்ட் நல்லா புரியும்னா லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ அந்த வீடியோ பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்த எக்ஸ்போனன்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கோ த்ரூ பண்ணீங்கன்னா இது ஏன் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிக்கணும் வேல்யூ புரியும். இப்ப எம் எம் கொடுத்த பேஸ் சேமா இருக்கு. அப்ப எம் இங்க 1 1 கிடையாது இல்ல, எகைன் ஒன் மோர் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பசங்க ரொம்ப கொஞ்சம் எலாபரேட்ல எம் அண்ட் எம் பிரிச்சுங்க, இன்ட்டு என் அண்ட் டென் பிரிச்சுங்க, சரிங்களா. இப்ப நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண 6 எம் பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப எல்லா நம்பருக்கு மேலும் என்ன இருந்தோம், 1 அப்போ 1+1 புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு இதுலயும் படும் போது 1+1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும் போது 6 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு சில சொல்லுங்க ஒரே ஸ்டெப்ல போட்டு போயிடலாம், போடலாம், தப்பு கிடையாது. நமக்கு டைரக்டா 2, 3, 6 எம் இன்டி எம் எம் ஸ்கொயர் என் இன்டி என் ஸ்கொயர் போடலாம். நம்ம நல்லா கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டெப் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் மெத்தட். ஏன் இந்த சம் இண்டிகேட் பண்ணி சொல்றேன்னா லாஸ்ட் எக்ஸ்போனன்ட் அப்போ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டரும் லிங்க் ஆகி தான் வரும். இதை ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. ப்ராடக்ட்னாவே ஃபர்ஸ்ட் சைன் ரூல் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் வேரியபிள் தெரிஞ்ச சம் ஒண்ணுமே கிடையாது. லுக் அட் ஒன் மோர் சம் பாருங்க. டைப் 2 இந்த மெத்தட்ல மானோமியல், மானோமியல் பை பைனோமியல், பைனோமியல் 2 டம். அப்போ ஒரு மானோமியல இப்ப இந்த கேட்டகரியில வந்து சம் பாருங்க 5x, ஐ மீன் டைப் 2 மானோமியல் பை பைனோமியல். சோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்க 5x 2y மைனஸ் 3 சொல்லும் போது இந்த 5x வந்து ரெண்டுக்குமே காமன், சரிங்களா. இப்ப நம்ம கம்பேர் பண்ணும் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி நம்ம கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்ப முதல்ல என்ன பண்றோம், இந்த கேட்டகரி ஃபார்ம் பண்ணிக்க 5x இன்டு 2y ஒரு கேட்டகரியும் இங்க பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்கா. அப்ப கண்டிப்பா மைனஸ் போட்டுங்க, முதல்ல மறந்துடாதீங்க பிளஸ் இன்டு மைனஸ் கொடுங்க, மைனஸ் அதாவது ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் இதே ஃபார்ம் பண்ணிக்க 5x இன்டு 3 சொல்லிட்டு ஓகே சைன் சால்வ் பண்ணிட்டோம், அதெல்லாம் பிராக்கெட் குள்ள கொண்டு வரோம். ரொம்ப ஈஸி தான், இதுல ஒண்ணுமே பிரச்சனை, சைன் தான் கொடுத்துருக்கோம், எந்த சைன் இல்ல. அப்ப பிளஸ் அப்ப 5 2 10 எக்ஸ் இன்டு எக்ஸ் ஒய். அதே மாதிரி நெக்ஸ்ட் மைனஸ் 5 3 15 இங்க ஒரு எக்ஸ் மட்டும் தான் எக்ஸ் அப்படி போட்டுக்கலாம், அவ்வளவுதான் இதோட ஆன்சர். இன் கேஸ் நல்லா எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரே ஸ்டெப்ல போடலாம் எப்படின்னா 5 2 10 எக்ஸ் இன்டு எக்ஸ் ஒய், நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 3 15 எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இது புரியும் நினைக்கிற கேட்டகரி. நெக்ஸ்ட் ஒன் மோர் சம் பாருங்க, டைப் 3 மானோமியல் பை ட்ரைனோமியல். ஒரு மானோமியல் தான் ட்ரைனோ, 3 டேர்ம்ஸ் கொடுத்துக்கிறது பாத்துக்கிறோம். இதையும் பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா -3p என்ன கேட்டகரி கொடுத்துருக்கான், 5p² -3p +7 கொடுத்துருக்கான். இந்த ஒரு 3p எல்லா கேட்டகரிக்கும் காமன். சோ அப்ப இதுக்கு மூணு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்க, முதல்ல பேர் பண்ணிக்கங்க,
பேர் பண்ணும்போது சைன் இந்த மைனஸ் கொடுத்துருக்கோம் மைனஸ் த்ரீ பி இன்ட்டு ஃபைவ் பி ஸ்கொயர் புரியும் எனக்கு எந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சைன் சால்வ் பண்ணி ரெண்டு மைனஸ் தான் பிளஸ் அப்போ நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற கேட்டகரி வந்து ப்ராக்கெட் த்ரீ பி இன்ட்டு த்ரீ பி தான் ப்ராக்கெட்டை போட்டுங்க. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் இங்க என்ன கொடுத்துருக்கான் த்ரீ பி இன்ட்டு செவன் புரிஞ்சுதுங்க. ஃபர்ஸ்ட் எகைன் சொல்ற பாருங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை. அதே கேட்டது மைனஸ் ரெண்டு மைனஸ் சொல்ல முடியும் ஏன்னா அந்த த்ரீ பின்றது மூணு டேர்முக்குமே காமன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுவது இந்த மைனஸ் பிளஸ் வந்து மைனஸ் பண்றோம் த்ரீ பின் செவன். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம் எப்படி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஒரு மைனஸ் தான் இருக்கு த்ரீ ஃபைவ் ஆர் பிப்டீன் பி இப்போ பி காமனா போட்டு நல்லா கவனி பேஸ் சேம் அந்த பவரை ஆட் பண்ண அதனால ஸோ ஏ பவர் எம் ஞாபகம் இருக்குங்களா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் இந்த பேஸ் ஆர் சேம் வி கேன் ஆட் த பவர் அந்த ரூல்ஸ் தான். இப்போ பி இங்கே ஒன் பிளஸ் டூ ஆல்சோ கூட போய்க்கலாம் தப்பு ஒன் பிளஸ் டூ அப்படி போடுங்க ஏன்னா ஒன் பிளஸ் டூ நெக்ஸ்ட் பிளஸ் த்ரீ த்ரீ சார் நயன் இங்கேயும் பி பர் பேஸ் சேம் பி என்ன இங்கேயும் ஒன் இருக்குது ஏன்னா எதுவுமே பவர் அப்போ ஒன் பிளஸ் ஒன் புரிய நினைக்கிறேன் மைனஸ் இதுன்னா த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன்ங்களா டுவெண்ட்டி ஒன் பி வந்து அப்படியே போட்டுலாம் பி ஓகே லுக் அட் திஸ் தான். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கேன்னா மைனஸ் பிப்டீன் பி கியூப் ஒன் பிளஸ் டூ த்ரீ பிளஸ் நயன் பி ஒன் பிளஸ் ஒன் டூ பி ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பி புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையா நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டா சைன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் சைன் மல்டிப்ளை பண்ண ஒவ்வொரு டேர்ம் பிரிச்சிருக்கோம் நான் ஒரே ஸ்டெப்ல போடுவேன் சார்னா கூட போடலாம் மைனஸ் இன்ட் பிளஸ் மைனஸ் த்ரீ ஃபைவ் சார் பிப்டீன் பி பி ஸ்கொயர் வந்து பி பவர் கியூப் அப்படின்னு போடலாம் மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் த்ரீ த்ரீ சார் நயன் பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் பி வந்து போட்டுக்கலாம். ஆனால் அதை பிரிச்சு போட்டீங்கன்னா தான் சம் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகேங்க. அடுத்தம் பாருங்க டைப் ஃபோர் மானோமியல் பை ஏ பாலினோமியல். ஸோ பாலினோமியல் மோர் தன் த்ரீ டேர்ம் இருக்கிறது பாலினோமியல் தான். ஸோ இதிலே நம்ம முடிச்சதா இருந்தாலும் இது மல்டிப்ளை பண்ணி தெரிஞ்சதுக்காக போடுறோம். லுக் அட் திஸ் சம் இந்த சம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஃபைவ் எம் ஸோ ஃபோர் எம் கியூப் மைனஸ் த்ரீ எம் ஸ்கொயர் பிளஸ் டூ எம் பிளஸ் ஒன் ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ஃபைவ் எம் வளர்க்கு மேலே எல்லா டேர்முக்குமே காமன் அப்போ ஒவ்வொன்றுக்கும் பேர் பண்ண போகிறோம். எப்படி பேர் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் ஃபைவ் எம் இன்ட்டு ஃபோர் எம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரச்சனை இல்லை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அதையும் ப்ராக்கெட்டுக்குள்ள போடுங்க ஃபைவ் எம் இன்ட்டு த்ரீ எம் ஸ்கொயர் டவுட் வரும் மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி மைனஸ் உள்ள போட்டுறாதீங்க அது அது மல்டிப்ளை பண்ணி ஒரு ரூல்ஸ்மே இல்லை அது இங்கே தப்பாயிடும் முதல் போனல் முட்டிலும் போடலாம் இந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் கொடுத்துருக்கான் அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் என்ன கொடுத்துருக்கான் நம்பர் ஃபைவ் எம் இன்ட்டு டூ எம் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கான் ஃபைவ் எம் இன்ட்டு ஒன் இங்கே தான் கொடுத்துருக்கான் நமக்கு ஓகேங்க புரியும் நினைக்கிறேன். ஓப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண நல்லா கவனிங்க. இப்போ மைனஸ் பிளஸ் கொடுத்த மைனஸ் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இப்போ எம் வழக்கம் மொழி எம் இங்கே ஒன் இருந்தால் ஒன் பிளஸ் த்ரீ அப்போ டைரெக்டாக தெரியுதுன்னா ஃபோர் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம் ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர். நெக்ஸ்ட் போனால் பிளஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் எம் ஒன் பிளஸ் டூ. நெக்ஸ்ட் வந்தால் மைனஸ் ஃபைவ் டூ சார் டென் எம் ஒன் பிளஸ் ஒன். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் எம் புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க சால்வ் பண்ணிக்கலாம் டோட்டலாக சேர்த்து தர் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எம் பவர் ஃபோர் பிளஸ் ஃபிஃப்டீன் எம் கியூப் மைனஸ் டென் எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம். ஸோ அவ்வளோதான் இது ஒன்றுமே கிடையாது இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம்டா ஒரே ஸ்டெப்பில் சொல்லணும்னா ரொம்ப ஈஸி தான். அங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி எம் எம் கியூப்னா எம் பவர் ஃபோர் அதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மைனஸ் வருதா பிளஸ் வரும் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் எம் எம் ஸ்கொயர் சொன்னால் டூ இங்கே பிளஸ் ஒன் அப்போ த்ரீ வந்துடும். நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் அப்போ மைனஸ் வரும் ஃபைவ் டூ சார் டென்னு எம் எம் வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் எம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அந்த கேட்டகரியில். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதில் நம்ம திருப்பி சொல்கிறேன் ப்ராடக்ட் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளஸ் இன்ட்டு பிளஸ் 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 இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ரூல்ஸ் தெரிஞ்சிங்கன்னா தான் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். த்ரீ ஸ்டெப்ஸ் நான் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைனை மல்டிப்ளை பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் வந்து கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் தேர்ட் ஸ்டெப் வந்து வேரியபிள் மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப எளிமையாக வந்துடும். இந்த சம் புரிஞ்சு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியில் பைனோமியல் பைய ஐ மீன் மல்டிப்ளிகேஷனில் வந்து பைனோமியல் பைய பைனோமியல் தான் பார்க்க போகிறோம் அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ. மல்டிப்ளிகேஷன்லேயே பைனோமியல் பைய பைனோமியல் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் ஆல்ரெடி மானோமியல் பைய மானோமியல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் மானோமியல் பைய மானோமியல் மானோமியல் பைய பைனோமியல் ட்ரைனோமியல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த பார்ட் லுக் அட் திஸ் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ப்ராடக்ட்னாலும் மல்டிபிளிகேஷன் சேர்ந்து ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் டூ பைனோமியல் கேட்டகரி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் எந்த சம் போடுறதுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் சொல்யூஷன் போட்டுக்கங்க இது முதல்ல டேக் நோட் பண்ணுங்க ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைனோமியல். நெக்ஸ்ட் என்ன ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒன் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீன்ற வந்து
குரூப்பிங் பண்றோம், ரெண்டுக்குமே காமன். அதே மாதிரி த்ரீன்றதும் இந்த ரெண்டு பார்ட்டுமே காமன். இப்ப நெக்ஸ்ட் அந்த 5x வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், நெக்ஸ்ட் பைனோமியலோட பேர் பண்ண போறோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது மானோமியலா டிவைட் பண்ணி இது பைனோமியல் பார்ட்டோட மல்டிபிளை 5x + 4. இது லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்து சம்மாரி வந்துடும். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன, இந்த பிளஸ் 3 வந்து ரெண்டுக்குமே காமன் என்ன கொடுத்துருக்கான், 5x + 4. புரிய நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த 5x வந்து ரெண்டு பார்ட்டுமே மல்டிபிளை பண்ண போறோம். அதே மாதிரி 3 ரெண்டு பார்ட்டையும் மல்டிபிளை பண்ண போறோம். எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைன், எப்பவுமே ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன், சைன் பிளஸ் நோ ப்ராப்ளம் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 5 5 = 25. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் போட்டுங்க. அப்புறம் அது பண்ணிக்க 1 1 தான் கொடுத்துருக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் கேட்டகரி நாம வந்து பிரிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான், 5 4 = 20x அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ், இங்கே பிளஸ் தான் நோ ப்ராப்ளம், 3 5 = 50, ஒரே ஒரு எக்ஸ் தான், ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட் பிளஸ் பிளஸ் 3 4 = 12. ஸோ நோ ப்ராப்ளம். இங்க வந்து எதுக்காக இதை பிரிச்சதுங்க, ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, a^m (a^n) = a^m+n. ஐ மீன் நமக்கு வந்த பேஸ் ஆர் சேம், வி கேன் ஆட் த பவர். அந்த ரூல்ஸ் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் இதை நான் பிரிச்சதுனேன். ஸோ இது நல்லா பார்த்துக்க, இந்த கேட்டகரி நம்ம கம்பேர் பண்ணும் போது 25x, இது 1 + 1. நெக்ஸ்ட் வந்து பிளஸ், இதை கம்பேர் பண்ணாத பிறகு நீங்க ஒன்று புதுசாக ஒன்று தெரிஞ்சுங்க, இது லைக் டேர்ம்ஸாக கொடுத்துருக்கான். அப்போ லைக் டேர்ம்ஸாக கொடுத்தனா தனியாக எடுத்துக்கங்க. என்ன கொடுத்துருக்கான்னா 20x 15x கொடுத்துருக்கான். அப்போ இது நம்ம ரெண்டுமே என்ன பண்ணால் டேர்ம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ டேர்ம் ஒரே மாதிரி காமனாக எக்ஸ் போட்டுக்கலாம். சேம் சைன் எந்த சைன் இருந்தால் பிளஸ் தான். அப்போ சேம் சைன் நம்ம ஆட் பண்ணிட்டு பிக் நம்பர்ஸ் 20 + 10 வந்து 20 + 15 வந்து 35, பிக் நம்பர் 20 வந்து பிளஸ் பார்த்தீங்கன்னா சைன் வந்து பிளஸ் பிக் நம்பர் சைன். அப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்குன்னா 35x plus remaining 12. அப்ப therefore last of final answer பண்ணும்போது 25x1 + x² + 35x + 12 தான் இது இண்டிகேட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒவ்வொரு கேட்டகரியும் மல்டிபிளை பண்ணி போடுறது தான். ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ற இடமே வந்து இந்த லைக் டேர்ம்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது லைக் டேர்ம்ஸா இருக்கா, அப்ப நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணணும். அன்லைக் சம்ஸ் தான் நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்மளால் ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, ப்ராடக்ட்ல அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் லுக் அட் த ஒன் மோர் சம் பாருங்க. இந்த கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + 3y. முதல்ல அந்த நம்பர் தனியாக எடுத்துன்னா 2x + 3y ((2x - 3y) ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து வழக்கம் போல குரூப்பிங் பண்ணிங்க. இந்த ஒரு கேட்டகரி ரெண்டுக்கு, இந்த 3y வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2x வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 2x 2x - 3y என்ற பார்ட்டுக்கு காமன். நெக்ஸ்ட் பிளஸ் 3y அப்படின்னா 2x - 3y என்ற பார்ட்டுக்கு காமன். அப்போ நெக்ஸ்ட் பேர் பண்ணிட்டு இந்த 2x வந்து ரெண்டு கேட்டகரிக்குமே காமன். அப்போ இந்த 3y வந்து ரெண்டு கேட்டகரிக்குமே காமன். ஒரு ஸ்டெப் கேர்ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் பிளஸ் தான் நம்ம 2. அப்போ 2 × 2 = 4. இப்போ எக்ஸ் டைரெக்டா போனா அப்போ வந்து ஆல்ரெடி 2x ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அப்போ எக்ஸ் 1 + 1 டைரக்டா போட்டுங்க, x1 + 1 சொல்லிட்டு. ஏன்னா a^m (a^n) கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3 = 6, x(y) வந்து xy. நெக்ஸ்ட் நம்ம பிளஸ் 3 2 = 6, yx-னாலும் xy-னாலும் சேர்ந்து தான். அப்போ xy போட்டுக்கலாம். பிளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் 3 3 = 9, y(1 + 1). ஐ மீன் இதில் நம்ம கம்பேர் பண்ணுற ஃபார்முலா வந்து இங்கே வந்து சென்டர் நோட் பண்ணிருங்க. எப்பயும் ஃபார்முலா வர கேட்டகரி நோட் பண்ணிருங்க. a^m (a^n) = a^m+n. வென் த பேஸ் ஆர் சேம், வி கேன் ஆட் த பவர் அப்படின்றது ரூல்ஸ். ஆல்ரெடி எக்ஸ்போனன்ட் ஒரு கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அது போய் பாருங்க. எக்ஸ்பிளைன் வீடியோ கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த பார்ட்டை பாருங்க. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 4x (1 + 1) (2), ஐ மீன் எக்ஸ்ஃபைர் ஆச்சு. இந்த ரெண்டு கேட்டகரி நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு கேட்டகரியுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நமக்கு வந்து லைக் டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது வேரியபிள் சேம் வந்து லைக் டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ கம்பேர் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்கோம், -6y(-6y)-ன்னு ஒரு கேட்டகரியும் +6y(+6y)-ன்னு ஒரு கேட்டகரியும். அப்போ ரெண்டுமே டேர்ம்ஸ் வந்து என்ன, எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்கான். அன்லைக் சென்ஸ் சப்ட்ராக் பண்ண பிக் நம்பர் 6 இந்த 0 ஆயிடுச்சு. அப்போ பிக் நம்பர்ல 0 வந்துச்சுன்னா அது வேல்யூ. அப்போ நம்ம 0 வந்தாவே அதை நம்ம விட்டுடலாம், அல்லது இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப்பில் விடுங்க. அப்போ -0 xy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -9 1 + 1 2. அப்போ தர்ஃபோர் ஆன்சர்னு எழுதும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0 வந்துச்சுனாவே அந்த டேர்மை விட்டுருங்க. இப்போ 4x² - 9y² இந்த சம்ம எதுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணி சொல்கிறோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னால் போடுவோம், a+b (a-b) = a²-b² அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போது அது ஷார்ட்கட்டாக போடுவோம். அது இங்கே நம்ம கொடுத்துருந்தா மல்டிபிள் பைனோமியல் பை பைனோமியல் டேர்ம் கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சமுமே திருப்பி
திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு சமயம் ரொம்ப லிங்க் ஆகி தான் வரும். நீங்க ஒரு ஒரு நம்ம ஒரு பார்ட்டை விட்டு இன்னொரு பார்ட்டுக்குள்ள கண்டிப்பா மேத்ஸ் புரியாது. அப்ப இந்த பார்ட்ல என்னன்னா இருக்கு நமக்கு எக்ஸ்போனன்ட். அப்ப இதுக்கு முன்னால கண்டிப்பா எக்ஸ்போனன்ட் எது லிங்க் ஆயிருந்து ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ரூல்ஸ் என்ன ஃபிராக்ஷன். அப்ப அந்த ஃபிராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன் போடும்போது நெக்ஸ்ட் அதில் என்ன லிங்க் ஆச்சு நமக்கு ஆட் சப்ட்ராக்ட். அப்ப ஒரு ஒரு கேட்டுமே லிங்க் ஆகி தான் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பேசிக் புரிஞ்சுட்டீங்கன்னா தான் ஹையர் கிளாஸ் போக போக கண்டிப்பா உங்களுக்கு எளிமையா இருக்கும். இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகே, ரெண்டு டூ டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான், ஐ மீன் பைனோமியல் 2x லுக் அட் தி எக்ஸாம்பிள் ஃபைண்ட் தி ப்ராடக்ட் நாலும் மல்டிப்ளை பண்ணா சேம் தான், 2x plus 5y 3x minus 4 ன்னு கொடுத்துருக்கான். சோ இந்த ரெண்டு கேட்டகரியில ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எந்த சம் போற சொல்யூஷன் போட்டுங்க. சோ சம் முதல்ல வெளியில எடுத்துங்க, என்ன கொடுத்துருக்கான் 2x plus 5y, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3x minus 4y. இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இந்த இன்ட்ரோலே, ஃபர்ஸ்ட் பேர் பண்ணுங்க. இந்த 2x வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்கு காமன், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5y வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டுக்குமே காமன். இது முதல்ல ஏரோ போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பார்ட். சோ ஏரோ போட்டு நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா பேர் குரூப்பிங் பண்றோம். அப்படி இந்த 2x வந்து ரெண்டுக்குமே காமன், 2x எதால மல்டிபிள் ஆனா ஒரு மோனோமியல பைனோமியலோட பேர் பண்ண போறோம். 3x minus 4y என்ற ஒரு கேட்டகரியோட நெக்ஸ்ட் இந்த பிளஸ் 5y வந்து எதால மல்டிபிளை பண்ண போறோம். நல்லா பாருங்க, 3x minus 4y ஓட மல்டிப்ளை பண்றோம். உப்ப இந்த 2x வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு பார்ட்டுமே காமன். இது வந்து மானோமியல் பைனோமியல் ஆயிடுச்சு. பைனோமியல் பைனோமியல மானோமியல் பைனோமியல் மாத்திட்டு இதுலயும் பாருங்க, இந்த மானோமியல் ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா பைனோமியலோட பெறப்போ. நான் ஏரோ போற மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் சைன் நம்ம வந்து மல்டிபிள், எந்த சைன் மேல என்ன இருக்குன்னா பிளஸ் இப்ப பிளஸ் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைரக்டாவே கான்ஸ்டன்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சைன் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து வேரியபிள். கான்ஸ்டன்ட் மல்டிபிள் டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஐ மீன் ஒன் பிளஸ் ஒன் நல்லா தெரியல ஒன் பிளஸ் ஒன் ஐ மீன் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் பிளஸ் என் அந்த ஸ்டெப்ல சொல்லி, அதாவது இந்த பேஸ் எம் வந்து பவரை ஆட் பண்ணி எல்லா பவருமே எல்லா எல்லா வேரியபிள்ஸ் மேலும் என்ன இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல ஒன் இருக்கணும் கான்ஸ்டன்ட் ஒன்றுக்கு தான் சொல்லுவோம். அப்போ ஒன் பிளஸ் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த டேர்ம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் கேட்டு. அதுக்கு இதே டூ எக்ஸ் இந்த ரெண்டு கேட்ட மல்டிபிள் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டூ ஃபோர் சார் எயிட் எக்ஸ் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஐ மீன் அன்லைக் டேர்ம்ஸ் கொடுத்தோம் அப்படியே அப்படியே கொடுக்கல எக்ஸ் ஒய் எக்ஸ் டூ எக்ஸ் ஒய் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க இது பிளஸ் இந்த ஒரு கேட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுலயுமே ரெண்டுமே பிளஸ் ஆர் நோ ப்ராப்ளம் பிளஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஆர் எக்ஸ் போத் ஆர் சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அகைன் ஃபர்ஸ்ட் சைன் தான் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் என்ன பார்த்து ஒய் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஒய் ஒன் பிளஸ் ஒன் போட்டுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க கம்பேர் பண்ணும்போது நல்லா பாருங்க, இந்த ரெண்டு கேட்டகரி எடுக்கும் போது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் லைட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான் இந்த ரெண்டுலயுமே. அப்ப நம்ம என்ன சொன்னா அந்த லைட் டேர்ம்ஸ் இருக்க பார்ட்டை தனியா எடுத்துங்க. என்ன கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் ஐ மீன் எயிட் எக்ஸ் ஒய் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பிப்டீன் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கான். இப்ப என்ன பண்ணணும் இந்த கேட்டகரியில் நம்ம வந்து காமன் டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் ஒய் வந்துருக்கு. இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எயிட் கொடுத்துருக்காங்க இங்க பிப்டீன் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி சார் போறதுன்னா எயிட் வந்து பிப்டீன் சப்ட்ராக்ட் பண்ணா பிப்டீன் எயிட் சப்ட்ராக்ட் பிக் நம்பர் சைன் பிப்டீன் எயிட் சப்ட்ரா செவன் பிக் நம்பர் பிப்டீன் சைன் வந்து பிளஸ் அப்ப ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து செவன் எக்ஸ் ஒய். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இது ரெண்டும் சால்வ் பண்ணிட்டோம். ரெண்டு லைட் டேர்ம்ஸ் வந்து அந்த ஆட் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். சோ அதோட அதனால சால்வ் பண்ணா பிளஸ் செவன் எக்ஸ் ஒய் நெக்ஸ்ட் என்ன மைனஸ் டுவெண்ட்டி ஒய் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த கேட்டகரியில இதோட ஆன்சர். இதுக்கு மேல ஒன்று பண்ண முடியும் அவ்வளோதான் இதோட ப்ராடக்ட். ஸோ இது நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா தான் நம்ம டென்த்தில் போகும்போது கிராஃப் சம்ல இது மாதிரி பைனோமியல் பையா பைனோமியல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணிட்டு சென்ட்ரல் லைட் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும் நம்ம லைட் டேர்ம்ஸ் நான் ஐ மீன் நான் சயின்ஸில் லைட் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் சொல்லியிருக்கோம் போன கிளாஸ்ல. அப்புறம் ஜென்ரல் ஆட் ரூல்ஸ் பண்ணணும் முடிஞ்சது அவ்வளோதான் இந்த கேட்டகரி. ஓவர் ஸ்டெப்ஸாக பண்ணணும். லுக் அட் தட் ஒன் மோர் க்வெஸ்சன் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x minus 5 into x minus ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் x minus 5 into x minus 1 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குரூப்பிங் ஐ மீன் இந்த x வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் காமன் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 5 வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் காமனா வச்சுதான் போட போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த x வந்து பாத்தீங்கன்னா x minus 1 ஒரு கேட்டகரி நெக்ஸ்ட் minus 5 இந்த எக்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமன் ஃபைவ் ரெண்டுக்குமே காமன் எக்ஸ் மைனஸ் போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நேரம் இருக்கலாம் இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியும் கம்பேர் பண்றோம் இது ரெண்டுக்கும் இந்த ஃபைவுமே ரெண்டுக்குமே காமனா போடுறோம். அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒன் போட்டு கிடச்சுனா பிளஸ் இன்ட்டு மைனஸ் இதுல வந்து எடுத்தோன்னே பிளஸ் இருக்கு இல்லை நம்ம கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து நம்ம எடுத்தோன்னே வேரியபிள்ஸ் கம்பேர் பண்ணிக்கணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் எந்த சைனா பிளஸ் தான். அப்ப இது எக்ஸ் எக்ஸ் அப்படியே போட்டோம் ஏன்னா ஒன் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான் இது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்
நெக்ஸ்ட் பிளஸ் ஃபைவ் கொடுத்துருக்கோம். இதுலையும் பாருங்க கம்பேர் பண்ணும்போது இது லைக் டேர்ம்ஸா இருக்கு. லைக் டேர்ம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்றால் சேம் வேரியபிள் ரெண்டு சேமா இருக்கு, அப்ப தனியா எடுத்துக்கங்க. என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க, மைனஸ் எக்ஸ், நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லைக் சைன் ஆகுது, டேர்மும் லைக் டேர்ம்ஸா இருந்தாலும் ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இது மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சொல்ல காமனா எக்ஸ் சேம் சைன் ஆட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன், அப்போ மைனஸ் சிக்ஸ். ஏன்னா பிக் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ், பிக் நம்பர் ஃபைவ், சைன் வந்து மைனஸ். கொஸ்டினும் மல்டிபிளே தான், ஆனா வந்து அப்ளை பண்றது ஆட் ரூல்ஸ் வந்து இடையில வந்து கண்டிப்பா அதோட பேசிக் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான். தெர்ஃபோர் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ். ஸோ இதுதான் பேசிக், இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து இதுல எந்த சம் கொடுத்தாலும் நாம எளிமையா போட முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு ஒரு கேட்டகரியிலுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸா தான் போகணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போகும்போது தான் இதோட கேட்டகரி நம்ம ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க, ஒன் மோர் கொஸ்டின் பார்க்க போறோம். இதே கேட்டகரியில உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டூ எக்ஸ் பிளஸ் த்ரீயும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேர்ம் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ், ஒரு மைனஸ் ஃபைவ்ன்ற ஒரு கேட்டகரியை மல்டிப்ளை பண்ண போறோம். லுக் அட் தட். ஸோ இந்த சம்மை போடணும், சொல்யூஷன் போட்டுங்க. இந்த சம்ம முதல்ல டேக் நோட் பண்ணுங்க, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கொடுத்துருக்கான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், குரூப்பிங் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி இந்த கேட்டகரியில குரூப்பிங் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த த்ரீ என்ற கேட்டகரியில குரூப்பிங் பண்ண போறோம். ஸோ இதை குரூப்பிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, டூ எக்ஸை 4x மைனஸ் ஃபைவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் த்ரீ, இந்த கேட்டில் 4x மைனஸ் ஃபைவ் பேர் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த 2x வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன், அதே மாதிரி த்ரீ வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன். இப்போ கம்பேர் பண்ணும்போது பாருங்க, இப்போ ஃபஸ்ட் என்ன சொன்னால் சைன், அப்போ இந்த சைன் பிளஸ் தான் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டூ ஃபோர் சார் எயிட்டு, எக்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஒன் பிளஸ் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் டூ ஃபைவ் சார் டென்னு எக்ஸ், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு கேட்டு நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் பிளஸ் தான் கொடுத்துருக்கேன், த்ரீ ஃபோர் சார் டுவெல் எக்ஸ், ஓகேங்க. நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன். இதில் கம்பேர் பண்ணும்போது நல்லா பாருங்க, இந்த இந்த கேட்டு ரெண்டுமே வந்து எகெயின் நமக்கு சேம் ரூல்ஸ் கொடுத்துருக்கான். நமக்கு என்ன கொடுத்துருக்காது வந்து லைக் டேர்ம்ஸ், ஐ மீன் டேர்ம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ தனி எழுதிக்க மைனஸ் டென் எக்ஸ் கொடுத்துருக்கான், பிளஸ் டுவெல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கம்பேர் பண்ணும் காமனாக இருக்கு எக்ஸ், டென்லேருந்து டுவெல் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் டுவெல்லேருந்து டென் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டூ, பிக் நம்பர் டுவெல் சைன் வந்து பிளஸ். ஸோ இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் எயிட்டு, எக்ஸ் ஒன் பிளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் இதை நம்ம சால்வ், ஐ மீன் பிளஸ் நம்ம ரெண்டு சால்வ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன். ஸோ அவ்வளோதான் இந்த கேட்டகரியில் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு டேர்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பார்ட்டை பொறுத்தன வரைக்கும் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிளஸ் வந்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைன், நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், தேர்ட் ஸ்டெப் வேரியபிள் தான். ஸோ இதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த கேட்டகரி தெளிவாக புரியும். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.